வணக்கம். லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதன் அடிப்படையில் பல்வேறு சட்ட தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, தமக்கு சொந்தமான சொத்துக்களில் வேறு நபர்கள் அனுபவம் செய்து வருகின்றனர் என்ற சூழ்நிலையில் அவர்களிடமிருந்து சுவாதீனம் பெற வேண்டிய நிலை உள்ளது. அவ்வாறு சுவாதீனம் பெறுவதாக இருந்தால் எவ்வளவு நாட்களுக்குள் சுவாதீனம் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்தும், அவ்வாறு உரிய காலகட்டத்தில் சுவாதீனம் எடுக்கப்படவில்லை என்றால் ஆக்கிரமிப்பில் இருக்கின்ற நபர் உண்மையான உரிமைதாரருக்கு எதிராக எதிர்நில உடைமை பாத்தியம், அதாவது அட்வர்ஸ் பொசிஷன் கோர முடியுமா என்பது குறித்து இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டு இருக்கின்றேன். பொதுவாக கிராமத்திலும் சரி மற்ற இடங்களிலும் சரி, நம்ம சொத்தை அவன் அனுபவிச்சுட்டு வராரு. அப்படி அனுபவிச்சுட்டு வரும்போது நாளைக்கு அந்த சொத்து தன்னுடைய சொத்துன்னு அவர் சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது என்ற கேள்வி எழுகிறது. அதே சமயம் சில வீடுகளில் மனைவிமார்கள் கணவனிடம், ஏங்க நீங்கள் பாட்டு அமைதியாக இருக்கீங்க, அந்த வீட்டுக்கு அவங்க வந்து குடி வந்து இவ்வளோ நாளாச்சு, நிலத்தில் வந்து இவ்வளோ நாளாக விவசாயம் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்கள அனுப்பி விட்டுட்டு அந்த சொத்தை நீங்கள் சுவாதீனம் எடுத்து நீங்கள் அனுபவிப்பீங்க, பார்த்தா அதை அனுபவிக்காமல் இருக்கீங்க, இப்படியே சுவாதீனத்தை கேட்காம நீங்கள் விட்டுருந்தா என்ன அர்த்தம், இப்படியெல்லாம் கேள்விகள் எழ வாய்ப்புள்ளது, எழுகின்றது, நடைமுறையில் இருந்து வருகின்றது. இப்போது நான் சுருக்கமாக என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களில் வேறு நபர்கள் தொடர்ச்சியாக அனுபவம் செய்து வருகின்றனர், அவர்களுடைய அனுபவத்திற்கு நீங்கள் எவ்வித இடையூறும் செய்வதில்லை. அதாவது இடையூறுனா என்ன அர்த்தம், எப்போ அந்த சுவாதீனத்தை என்கிட்ட கொடுன்னு கேட்குறதில்ல, எப்போ கொடுக்க போகிறீங்கன்னு கேட்குறது கிடையாது, ஆனால் உங்கள் சொத்தில் அவர் அனுபவிச்சுட்டு வரான்றது உங்களுக்கு மட்டும் இல்லை, ஊர் உலகத்துக்கே தெரியும். அந்த சொத்தில் தொடர்ந்து அவர் விவசாயம் பண்ணிட்டு வர்றாரு. ஒவ்வொரு முறையும் அறுவடை செய்யும் போதெல்லாம் உங்கள் சொத்தில் இருக்கிற அறுவடை காலத்தில் வருகின்ற பயிர்களை நிலத்தில் இருந்து வெளியே எடுத்து செல்வதும் அதை வியாபாரம் செய்வதும் மறுபடியும் நிலத்திற்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொண்டு வருவதும் பயிர்கள் செழிப்பதற்கு தேவையான மருந்துகளை வாங்கி கொண்டு வந்து நிலத்தை செப்பனிட்டு பயிர் செய்வதும் இவை எல்லாம் ஊர் பொதுமக்களுக்கும் உங்களுக்கும் எல்லாம் நல்லா தெரியும். ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் கேட்காமே இருக்கிறீங்க. ஆக அதை அனுபவம் செய்து வருகிறவர் என்ன நினைப்பார்னா, நம்ம தொடர்ந்து அனுபவிச்சு வரோம், நம்ம அனுபவிக்கிறது ஓனருக்கு நல்லா தெரியும், ஆனால் நம்மளுடைய சுவாதீனத்துக்கு அவர் இடையூறு எதுவுமே பண்ணுறதில்லை. இந்த சொத்தை வந்து அவருக்கு சொந்தமான சொத்தை நாம் அனுபவிச்சு வரோம், இதில் கிணறு வெட்டுறது முதற்கொண்டு தென்னை மர பழங்களை அனுபவிப்பது முதற்கொண்டு மா பலா வாழைப்பழம் எந்த மரத்திலேருந்து வர பலன்களை எல்லாம் அனுபவிப்பதும் பயிர்களை அறுவடை செய்வதும் இதெல்லாம் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரோம், அவர் இது வரைக்கும் எந்த வித சிரமம் பண்ணுறதில்லை, தொந்தரவும் கொடுக்கறதில்ல, ஊர் உலகத்துக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்படிப்பட்ட சூழலில் உண்மையான சுவாதீனம் வேண்டி உண்மையான உரிமைதாரர் கோருவதாக இருந்தால் காலவரையறை சட்டம் பிரிவு 65 படி 12 ஆண்டுகளுக்குள் உரிமை கோர வேண்டும்.
அதாவது ஒரு 5 வருஷம் அனுபவிக்கிறாரா இல்லை 10 வருஷம் அனுபவிக்கிறாரா, பா நீ தொடர்ந்து அனுபவிச்சுட்டு வர, எனக்கு சுவாதீனம் காலி பண்ணி சுவாதீனத்தை கொடு அப்படின்னு நோட்டீஸ் கொடுக்கணும். சுவாதீனத்தை காலி பண்ணி என்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு அவர்கிட்ட போய் கேட்கணும். நீ கேட்குறது செய்கிறது எல்லாம் ஊர் பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்படியும் நீங்கள் கேட்டு நோட்டீஸ் கொடுத்தோம் அதை வாங்கிக்கிட்டு அவர் சுவாதீனம் கொடுக்கலன்னா சட்டப்படி சுவாதீனம் கேட்டு நீங்கள் சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தில் வழக்காட முடியும். தொடர்ந்து 12 ஆண்டுகளுக்கும் மேலாக சுவாதீனம் கேட்டு உண்மையான உரிமைதார நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் உங்களுடைய சொத்தில் எவர் ஒருவர் அனுபவம் செய்து வருகின்றாரோ, எவர் ஒருவர் தொடர்ந்து 12 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் செய்து வருகிறாரோ, அவ்வாறு அனுபவம் செய்து வருகின்ற அந்த 12 ஆண்டுகளையும் ஒரு முறை கூட எவ்வித இடையூறும் செய்ய முடியாத நிலையில் தொடர்ந்து 12 ஆண்டுகள் அவர் அனுபவம் செய்து வந்தால், அவ்வாறு அனுபவம் செய்து வருகின்ற தொடர்ந்து 12 ஆண்டுகளாக அனுபவம் செய்து வருகின்ற அந்த நபர் எதை அனுபவம் செய்து வருகிறாரோ அந்த நிலத்திற்கு சொந்தக்காரரான உண்மையான உரிமைதாரருக்கு எதிராக எதிர்நில உடைமை பாத்தியத்தின்படி தனக்கு அந்த சொத்தில் உரிமை உள்ளது என்று உரிமை கோர முடியும். அதே சமயம் 12 ஆண்டுகளாக சுவாதீனம் கோராமல் விட்டுவிட்டீர்களானால் அந்த சொத்தின் மீதுள்ள உரிமை காலவரையறை சட்டம் பிரிவு 27 உங்களுக்குள்ள உரிமை அற்றுப்போய்விடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுடைய சொத்து வேறு யாராவது அனுபவம் செய்து வந்தால் தொடர்ச்சியாக விட்டு விடாதீங்க. முறையாக அவர்கிட்டருந்து சுவாதீனத்தை வாங்கிக்கிங்க. உங்களுடைய மேற்பார்வையில், உங்களுடைய நேரடி பார்வையில் அதை அனுபவம் செய்ய முயற்சி செய்து வாருங்கள். தொடர்ந்து நீங்கள் 12 வருஷமாக நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அவர் உரிமை கொண்டாட வேண்டிய சூழ்நிலையை நீங்களாக உருவாக்கி விடாதீர்கள் என்பதை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். சார், சுவாதீனம் எப்படி கோர முடியும்? இது குறித்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே சமயம் அடுத்தவருடைய சொத்தில் எதிர்நில உடைமை பாத்தியம் எவ்வாறு கோர முடியும்? எதிர்நில உடைமை பாத்தியம் கோருவதாக இருந்தால் அதற்கான உட்கூறுகள் என்ன, அதாவது முக்கியமான பாயிண்ட்டுங்களாம் என்ன, அந்த முக்கியமான பாயிண்ட்டெல்லாம் எப்படி எப்படி நிரூபணம் செய்யணும் என்பது குறித்து நான் ஏற்கனவே வீடியோ வெளியிட்டிருக்கின்றேன். சுவாதீனம் எவ்வாறு பெறுவது, எதிர்நில உடைமை பாத்தியம் எவ்வாறு கோர வேண்டும் என்பது குறித்து நான் ஏற்கனவே வெளியிட்டுள்ள வீடியோ பதிவுகளை நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சார், சிவிலில் ஏறக்குறைய நான் பதிவிடாத தலைப்புகளே இல்லை. அனைத்து தலைப்புகளிலும் நான் வீடியோ வெளியிட்டிருக்கின்றேன். பாமர மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, இளம் வழக்கறிஞர்களுக்கு மிக எளிதாக புரியக்கூடிய வகையில் என்னுடைய வீடியோக்கள் இருக்கின்றன. அதை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.